தனது தோல்விகளை மறைக்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது திமுக மீண்டும் மீண்டும் ரெய்டு நடத்துவது குறித்து அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே தலையங்கம். தங்களின் தவறுகளை மறைக்கவும் மக்களை மடைமாற்றவும் எதிர்க்கட்சிகள் மீதான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவிவிட்டுள்ளது திமுக. முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் இல்லங்களிலும் அவர்களுக்கு தெரிந்தவர்களின் இல்லம் மற்றும் அலுவலகங்களிலும் ரெய்டு நடத்தி வருகிறது திமுக. 15 மாத கால திமுக ஆட்சியில் இதுவரை 10-க்கும் மேற்பட்ட முறை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி தன் வன்மத்தை கக்கி வருகிறது திமுக. ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று ஊர் ஊராய் கதைவிட்ட திமுகவால் இன்று வரை அது முடியாததோடு நீட் தேர்வால் நிகழ்ந்து வரும் உயிரிழப்பையும் தடுக்க முடியாமல் கையாலாகாத அரசாகி உள்ளது. ஆன்லைன் சூதாட்டத்தையும் தடை செய்ய முடியாமல் தற்கொலைகளும் குற்ற செயல்களும் அதிகரிக்கவும் திமுக காரணமாகியுள்ளது. கும்பகர்ண தூக்கத்தில் கிடக்கும் காவல்துறையால் தமிழகம் கொலை நகரமாகி வருவதோடு போதைப்பொருள் நடமாட்டத்தில் இந்தியாவின் தலைநகரமாகவும் மாறியுள்ளது. இது ஒருபுறம் என்றால் பெண்களுக்கு உரிமை தொகை, கேஸ் மானியம் என்றெல்லாம் தேர்தலில் அளித்த வாக்குறுதி எதனையும் திமுகவால் நிறைவேற்ற முடியவில்லை. அதைவிட சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, பால் பொருட்கள் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு என்று மக்களின் தலையில் அடுத்தடுத்து இடியையும் இறக்கியுள்ளது. 15 மாத திமுக ஆட்சியில் நிலவும் அவலங்களையும் தவறுகளையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தான் செல்லும் இடங்களிலெல்லாம் புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்து வருகிறார். அத்தோடு திமுக அமைச்சர்கள் 13 பேர் மீதான குற்ற வழக்குகள் குறித்தும் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறார். இதனால் ஒட்டுமொத்தமாக மக்களின் எதிர்ப்பு திமுகவை நோக்கி திசை திரும்பியுள்ளது. அதிமுகவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாததால் இதுபோன்ற ரெய்டுகளை ஏவி மிரட்டுகிறதா? அதிமுகவின் ஒற்றை தலைமையை எதிர்கொள்ள முடியாத அச்சத்தில் துரோகிகளுடன் கூட்டணி போட்ட தன் பின்னணிதான் இந்த ரெய்டா? இப்படி திமுக நடத்தும் ரெய்டின் பின்னணியில் அதன் நிர்வாக தோல்வியும் அதிமுக மீதான பயமுமே பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தனது தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் போக்கோடு திமுக இந்த பழிவாங்கலை தொடருமேயானால் வருங்காலத்தில் திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்பதே அரசியல் நோக்கர்களின் கணிப்பாக உள்ளது.